தேசத்தின் வரைபடத்தில் புதிய மாற்றங்கள் இன்று முதல் அமலுக்கு வருது. மாநிலமாக இருந்த ஜம்மு காஷ்மீர் இன்று முதல் ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் யூனியன் பிரதேசங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. நாடு விடுதலை அடைந்த போது தனி சமஸ்தானமாக இருந்துச்சு ஜம்மு காஷ்மீர். ஆனா இதை ஆக்கிரமிக்க பாகிஸ்தான் முயற்சித்தாங்க. இதையடுத்து இந்தியாவுடன் ஜம்மு காஷ்மீர் ஒருங்கிணைந்த பகுதியாக இணைந்தது. அப்போது ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கவும் முடிவெடுக்கப்பட்டது. இதை தொடர்ந்து ஜம்மு காஷ்மீர்ல வெளி மாநிலத்தவர் சொத்து வாங்க தடை உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு அந்தஸ்துகள் வழங்க அரசியல் சாசனத்தோட 370வது பிரிவின் கீழ் வகை செய்யப்பட்டது. இதுல பல சரத்துகள் அடுத்தடுத்து நீக்கப்படும் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு வந்துச்சு. இந்த நிலையில ஜம்மு காஷ்மீரோட வளர்ச்சி மற்றும் வேலைவாய்ப்பு ஆகியவற்றை கருத்துல கொண்டு இந்த சிறப்பு அந்தஸ்து வழங்கும் இந்த அரசியல் சாசன பிரிவு 370 ஆகஸ்ட் மாதம் மத்திய அரசு நீக்கினாங்க. அத்தோட ஜம்மு காஷ்மீர் மாநிலம் இனி ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் யூனியன் பிரதேசங்களாக பிரிக்கப்படும்னு மத்திய அரசு அறிவிச்சாங்க. ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்திற்கு முர்மா, லடாக் யூனியன் பிரதேசத்திற்கு ஆர் கே மாத்தூர் ஆகியோர் துணைநிலை ஆளுநர்களாக நியமிக்கப்பட்டாங்க. இதையடுத்து இன்னைக்கு காலையில லேவிஸ் எளிமையாக நடைபெற்ற நிகழ்வுல ஆர் கே மாத்தூர் துணைநிலை ஆளுநரா பதவியேற்றுக் கொண்டாரு. அவருக்கு ஜம்மு காஷ்மீர் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி கீதா மிட்டல் பதவி பிரமாணம் செஞ்சு வச்சாங்க. பின்னர் ஸ்ரீநகர்ல துணைநிலை ஆளுநர் முர்ஃபாமாவிற்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறாரு கீதா மிட்டல். இன்று முதல் புதிய யூனியன் பிரதேசங்களாக நிர்வாக ரீதியா நடைமுறைக்கு வந்துட்டு, இதையடுத்து நாட்டின் மாநிலங்களோட எண்ணிக்கை 28 யூனியன் பிரதேசங்களோட எண்ணிக்கை 9 இருக்கும். இன்று முதல் தேசத்தோட வரைபடத்துல ஜம்மு காஷ்மீர் என்கிற ஒரு மாநிலம் இல்லாமல் போய் 2 புதிய யூனியன் பிரதேசங்கள் உதயமாக இருக்கு. இதுவரை ஜம்மு காஷ்மீர் மாநில ஆளுநராய் இருந்த சத்யபால் மாலிக் தற்போது வரைக்கும் கோவா மாநிலத்திற்கு மாற்றப்பட்டிருக்காரு. அதே மாதிரி ஜம்மு காஷ்மீர் ஆளுநரோட ஆலோசகராயிருந்த கே விஜயகுமார் தன்னோட பணிக்காலம் நிறைவடைந்து விட்டதுன்னு தெரிவிச்சிருக்காரு. புதிய யூனியன் பிரதேசமான ஜம்மு காஷ்மீருக்கு மட்டும் சட்டசபை இருக்கும். லடாக் யூனியன் பிரதேசமானது சட்டசபை இல்லாம துணைநிலை ஆளுநரோட நேரடி நிர்வாகத்தின் கீழ் செயல்படும் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது.